இப்போ வந்து நீங்கள் அந்த மோஷன் பிக்சரை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போங்க, அதில் வந்து ஸ்டோரி இசட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணுங்கள். நான் இதை ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால நான் அதை ஓப்பன் பண்ணுறப்போ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ரிப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு எந்த பிக்சரை மோஷன் பிக்சராக மாற்றணும் அப்படின்னு தோணுதோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இதை சேவ் பண்ண தேவையில்ல, அப்புறமா சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து மோஷன் ஸ்டெபிளைஸ் மாஸ்க் டூல் அப்படின்ட்டு ஒரு மூணு நாலு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து மோஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். இப்போது எது இதெல்லாம் உங்களுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு தோணுதோ அதை மட்டும் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள் லைட்டாக. இது மாதிரி செஞ்சுட்டே வாங்க, எது இதெல்லாம் மூவ் ஆகணும்னு தோணுதோ அதை மட்டும் அது மாதிரி செய்யுங்க. எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகணுமோ அந்த டைரக்ஷனில் ட்ராக் பண்ணுங்கள். பொறுமையாக இது மாதிரி செஞ்சுட்டே வாங்க. இப்போ இது மாதிரி செஞ்சுட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணோம், ஸ்டேபிளைஸ்னு அந்த ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எது இதெல்லாம் மூவ் ஆகக்கூடாது அப்படின்னு தோணுதோ அதை மட்டும் பாயிண்ட் வைங்க. அதனால் நான் வைக்கிற மாதிரி அப்படியே ரெட் கலர் டாட்டாட்டாக வைங்க. கரெக்டாக அந்த பிளேஸில் மட்டும் வைங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எல்லா இடத்துலையும் இதுமாரியே வைங்க. இப்போ எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து எல்லாம் அந்த எட்ஜிலெலாம் கரெக்டாக வைங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா இந்த பேக் பட்டன் ஐட்டி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தா இது கரெக்டாக மூவ் ஆகலை, கொஞ்சம் வந்து இந்த பக்கம் கொஞ்சம் அந்த லைட்டும் இது மூவ் ஆகிற மாதிரி தெரியுது, அதை வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து அங்கே நாங்கள் டெட் இந்த ரெட் ஆர்டியாக வைக்கலாங்க, இப்போ அதை வைக்கணும். அங்கே இந்த ரெட்டு டாட் டாட்டா அதுமாரி அது மேலே வச்சிங்கன்னா அது மூவ் ஆகாது. இது மாதிரி உங்களுக்கு தேவையான இடத்துல மட்டும் வைங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த லைட் எல்லாம் மூவ் ஆகாமல் அந்த ஸ்பார்க் மட்டும் மூவ் ஆகிற மாதிரி தெரியும். இது மாதிரி நீங்கள் எந்த பிக்சர் வேணால் யூஸ் பண்ணி மோஷன் பிக்சரை ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம ஐடியா பிளான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவை ரெண்டர் பண்ணி வெளியே எடுக்க போகிறோம். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னு நான் அப்போ சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு வீடியோலையும் எடுத்துக்கலாம், ஜிஐஎஃப்லையும் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து வீடியோலேயே கிளிக் பண்ணி ஜென்ரேட் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு இந்த வாட்டர் மார்க் அங்கே இங்கே லாஸ்ட்டில் ஒரு வாட்டர் மார்க் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இப்போ வந்து இந்த ரிமூவ் வாட்டர் மார்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம
இப்போ அந்த ரிமூவ் வாட்டர்மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் வீடியோவை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டர் மார்க் ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வீடியோவை சேவ் பண்ணுறேங்க. இப்போ வீடியோ வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ அந்த வீடியோவை போய் பார்க்கலாம். இப்போ நாம வீடியோ சேவ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது